எகிப்துல பிரமிடல் கட்டியிருந்தாங்க. கட்டுறப்போ அந்த பிரமிடலுக்கான ஒளிகள் வந்து ஆரம்ப காலத்துல செம்பி செய்யப்பட்டதா இருக்கு. அப்போ முதலாம் செடின்னு ஒரு அரசர் இருக்கு, அவர் காலகட்டத்துலதான் வந்து அது இல்ல இன்னொரு அரசர் இருக்காரு, கிரேக்க அரசர் கிமு 2500 ஆட்சி செய்யறாரு. அவருடைய சிவப்புன்னு ஒரு பிரமிடு, சிவ பிரமிடு கிமு 2500 தயாரிக்கப்பட்டது. அந்த பிரமிடு கட்டப்பட்டது, அந்த பிரமிடுடைய கற்கள் தான் முதன் முதல்ல இரும்பு ஊழியர்களால் செதுக்கப்பட்டது. எகிப்துல இரும்போட தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா, அது கிமு 6 6 வரைக்கும் எகிப்துல இருக்க எந்த மக்களுக்கும் இரும்பு பத்தி தெரியாது, இரும்பு உருக்காலைகள் கிடையாது, இரும்போட எந்த தொழில்நுட்பமும் உங்களுக்கு தெரியாது, இரும்பு எடுக்கப்படவும் இல்லை. கிமு 6 அவனுக்கு இரும்பு கிடைக்குது. கிமு 2500 பிரமிடு கட்டியிருக்கேன்றப்போ அந்த இரும்பு வந்து இங்க இல்ல, இறக்குமதி செய்யப்பட்டதுன்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வர்றாங்க. 1900 இரும்பு வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இல்ல அதுவும் அந்த குறிப்பிட்ட பிரமிடுக்காக, பெரிய வேலைகளுக்காக மட்டும் ரொம்ப உயர்தர பொருளா வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க. தங்க மாதிரி அது தங்கத்தை விட விலைமதிப்பு விலைமதிப்பு. நான் அதை முடிச்சுட்டு அந்த உதாரணமும் ஒன்று சொல்றேன். அப்ப எங்கெங்க வந்ததுன்னு பாக்குறப்போ அந்த இரும்புனுடைய அமைப்பு அல்லது மூலக்கூறுகள் வந்து சேலம் கஞ்சமலையிலேருந்து கிடைக்கிற இரும்போட மூலக்கூறு அமைப்போட அப்படியே ஒத்துக்கும் பொருந்தது. அப்போ வேற வாய்ப்பே கிடையாது. அந்த காலகட்டத்துல சேலம் கஞ்சமலையில இரும்பு எடுக்கப்பட்டிருக்கு, அங்க உளி கிடைக்குதுன்றப்போ. ஏன்னா நீ இரும்பு எடுத்துடலாம், இரும்புல உளி வெடிக்கிறதுன்றது எளிமையே கிடையாது. இரும்பு எடுத்து அது கார்பன் அளவு குறைச்சி அதை வார்த்து இரும்பா மாத்தி அதை உளி அமைப்புக்கு செதுக்கணும்னா அதுக்கு வந்து பல நூற்றாண்டுகளாக உங்களுக்கு ஏற்கனவே இரும்பு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கு, இதுல அன்னைய காலகட்டத்துல இரும்போட மதிப்பு என்னன்னா, அப்ப வந்து மிகச்சிறந்த ஒரு கிரீடம் இருக்கும்ல, அது வந்து 5-1 சொல்லுவோம். இரும்பாலான கிரீடம் தான் அன்னைக்கு விலை உயர்ந்த கிரீடம். அரசனுடைய கிரீடம் இரும்புல இருந்ததுன்றப்ப நீ இரும்பு எவ்வளவு அறிய உள்ளவோ நீங்க முடிவு பண்ணிக்கோம் சரிங்களா. டியூட்டன்காமன் ஒரு அரசர் எகிப்துல, அவருடைய கல்லறை தான் நமக்கு முழுமையா கிடைத்த கல்லறை. அந்த கல்லறையில அவர் வச்சிருந்த வாழ் நமக்கு கிடைக்கிறது, அதான் உலகத்துல கிடைக்கிற முதல் இரும்பு வாழ். அந்த வாழோட கைப்பிடி தங்கத்தால போடப்பட்டுச்சு. அப்போ தங்கம் வந்து அந்த இரும்பு, அதுக்கு முன்னாடி வாழ் தமிழ்நாட்டுல கிடைக்கலையா? இல்ல கிடைக்கல. ஏன்னா எகிப்து பிரமிடை பொறுத்த வரைக்கும் அந்த பொருட்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிச்சு. நமக்கு ஆதிச்சநல்லூர்ல வாழ்கள் கிடைச்சிருக்கு, ஆனா அதோடைய பழமை வந்து பாத்தீங்கன்னா கிமு 1000 வரைக்கும் நம்ம சொல்லலாம். அதுக்கு பழமையான வாழ்க்கை வந்து சொல்ற அளவுக்கு கிடைக்கல. இந்த டியூட்டன்காமனுடைய வாழ் வந்து முழுமையான வடிவமைப்புல அருமையா இருக்கு. அது வந்து அன்னைக்கு இரும்பு எவ்வளவு முக்கியமான இதுன்றதுக்கு சான்று. இப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, நம்மள யாராவது பாராட்ட வந்தா கூட நம்மளுக்கு தகுதியானவங்களா நம்ம 40 யோசிக்கிறோம். அதுதான் தமிழ் சமுதாயத்துடைய மிகப்பெரிய சிக்கல்கள்ல ஒண்ணு. நீங்க வந்து இந்த உலக வரலாறு முழுமையா பாக்குறப்போ இரும்பு தான் உலக வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு பொருள். இரும்பு வந்து முதல்ல இங்கிலாந்து வந்து இரும்பு தொழில வந்ததுனாலதான் அந்த நாட்டினுடைய நாணயம் வந்து சர்வதேச நாணயமா மாறுது. அதுக்கு பின்னாடிதான் வந்து இந்த வணிக மரபே அவங்க மாற்றி அமைக்கிறாங்க. இரும்புனால கட்டப்பட்டதான் நீங்க இருக்கிற உலகம். அந்த இரும்பு எங்கேருந்து போச்சு அப்படின்னு பாக்குறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட இரும்பு வந்து ஒரு இடத்துல தமிழகத்துல வரலாற்று ஆவணங்களின் படி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று ஆவணங்களின் படி இங்க கிமு 4000 இருந்து இரும்பு புழக்கத்துல இருக்கு. மற்ற உலக நாடுகள்ல கிமு 600 கிமு 700 இரும்போட தொழில்நுட்பம் அறியப்படுதுன்றப்போ, இவங்களுக்கு முன்பாக இவ்வளவு காலமா நம்ம இரும்பு பயன்படுத்திருக்கோம்ன்றப்போ அவங்களோட நமக்கு மேம்பட்ட அறிவு இருக்கிறது இயற்கை தான்.